பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் முதற்கனின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிமிடம் உங்களுடன் உரையாற்ற வாய்ப்பளித்த எடதர்மையப்பன், கோரக்க சித்தருக்கும் அகத்திய சித்தருக்கும் மற்றும் ராஜயோகம் சித்தர் பீடம் சார்பாக அனைவருக்கும் நன்றிகளந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பதிவில் கேப்டன் விஜயகாந்த், புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களை பற்றி ஒரு சிறு குறிப்புகள், அவர்கள் வாழ்ந்த ஒரு நினைவலைகளை பற்றி நான் பேச போகிறேன். உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், ரொம்ப தங்கமான மனம் கொண்டவர், எதையும் எதிர்த்து நிற்கக்கூடிய, அநீதிகளுக்கு எதிராக எதிர்த்து நிற்கக்கூடிய தைரிய மனப்பான்மை கொண்டவர். அதாவது எவ்வளோ பெரிய நபர்களாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய பதவிகளாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய ஆளுமையில் இருந்தாலும் கூட அவர்கள் செய்வது தவறு என்று தெரிந்தவுடன் அந்த தவறை துணிந்து தனியாக எதிர்த்து நிற்கக்கூடிய மிகப்பெரிய ஆளுமை திறன் கொண்டவர். ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவையான உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம், அந்த உண்ண உணவு அப்படின்றது எவ்வளவு பேர் பசியாக இருப்பாங்க, அந்த பசியை போக்கக்கூடிய மிகப்பெரிய வல்லமை படைத்தவர். நீங்கள் நிறைய பேட்டிகளில் பார்த்துருப்பீங்க, இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய சினிமா பிரபலங்களாக இருக்கட்டும், வறுமையில் இருக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும், அந்த கீழ்த்தட்டு மக்கள் எல்லாமே வந்து நிறைய பேர் படித்து அவங்க பிள்ளைகளை படிக்க வச்சு வளர்ந்து ஆளாக்குனதில் கேப்டனுக்கும் ஒரு முக்கியமான பங்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பார்க்கக்கூடிய இயக்குனர்கள், பல இயக்குனர்கள், பல நடிகர்கள், சினிமா பிரபலங்கள் எல்லாமே கேப்டனுடைய வளர்ப்பில் இருந்தவங்க, அவருடைய உதவி மூலியமாக நிறைய விஷயங்கள்னால நாங்கள் இன்றைக்கி இவ்வளோ பெரிய நிலையில் இருக்கோம், இன்றைக்கி எங்களுக்கு வீடு வாசல் காரு, இவ்வளோ பெரிய சொத்து, இன்றைக்கி சொசைட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய மரியாதை இருக்கிறதுக்கு அவர் போட்ட பிச்சை தான் அப்படின்றத கண்ணீர் மல்க நிறைய திரை பிரபலங்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. கேப்டனின் அதாவது திரைக்கு முன்னால் ஒரு மாதிரியும் திரைக்கு பின்னால் ஒரு மாதிரியும் இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் இருக்காங்க, ஆனால் எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய தன்மை கொண்டவர் கேப்டன் மட்டும்தான். பன்முகம் கொண்டவங்கன்னு சொல்லுவாங்க, இடத்துக்கிடத்த அப்படியே மாறி அதுக்கேற்ற அப்படி எல்லாம் பண்ணுவாங்கன்னு, எப்பொழுதுமே இன்முகமாக வந்தோரை வரவேற்று அவர்கள் வந்த உடனேயே முதல்ல சாப்பிட்டீங்களா, சாப்பிட்லன்னா சாப்பிடுங்க, எந்த விஷயமா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், சாப்பிட வச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றதை கேட்டறிஞ்சு, இல்லை ஃபீஸ் கட்டணும், இல்லை இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா, அப்படியா, எவ்வளோ தேவைப்படும், ஒரு 5000, சரி ஓகே நாளைக்கு வாங்க. இப்போ நாளைக்கு அவர் வீட்டில் இருக்க மாட்டார், அவங்க உடனே மனைவிட்ட சொல்லி 5000-10000 கொடுத்து அனுப்பக்கூடிய ஒரு கொடை வள்ளல். ஒரு மனிதன் வந்து இருக்கும்போது அவருக்கு இருக்கக்கூடிய பேர் புகழ் எல்லாமே ஏதோ ஒரு எதிர்பார்ப்புகளுக்காக இந்த பிரபஞ்சம் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்க எல்லாம் அவங்களுக்கு கொடுக்கறது. ஆனால் ஒரு மனிதன் மறைந்த பிறகு, ஒரு மனிதன் மறைந்த பிறகு அந்த மனிதனுடைய இறுதி ஊர்வலத்தில் யாரென்று தெரியாத நபர்கள், மனிதர்களுடைய கண்ணீரிலிருந்து வரக்கூடிய, அதாவது கண்களிலிருந்து வரக்கூடிய கண்ணீர் இருக்குது பார்த்திங்களா, அது மிக விலைமற்றது. அதை சம்பாதிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். நீங்கள் அடிப்படையிலேருந்தே ரொம்ப கஷ்டப்படலாம், கஷ்டப்பட்டு அந்த கீழ்த்தட்டிலிருந்து மேல்தட்டு உயர்ந்து அந்த உயர்ந்த நிலைக்கு நீங்கள் வரலாம், கார், பங்களா, வீடு, வாசல், சொத்து, அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் நிறைய சொந்தங்கள் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் கஷ்டப்படும் போது சாப்பிட்டேன்னு கூட கேட்டுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க, அது இயற்கையாகவே வந்துடும், இதுதான் பிரபஞ்ச நியதி. ஆனால் ஒரு மனிதன் இறந்த பிறகு அந்த மனிதனுடைய பற்றி எந்த ஒரு எதிர்மறையான பேச்சுக்களும் இல்லாமல், அது பகையாளியாக இருக்கட்டும், ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா எதிரியாக இருக்கட்டும், இல்லை நண்பர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, அந்த மனிதனுடைய இழப்பு ஈடு செய்ய முடியாது என்ற ஒரு தருணத்தில் மட்டும்தான் தன்னை எறியாமல் மிகப்பெரிய ஒரு அழுகை வரும். ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, ஒரு கணவன் இறந்து விட்டான் என்று மனைவி அழுவதும்,
அல்லது மனைவி இறந்து விட்டால் என்று கணவன் அழுவதும், அந்த குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே அவ்வளோ ஒரு நல்ல மனைவிக்கு நல்ல கணவனாக இருந்திருப்பாங்க, இல்லை அந்த கணவனுக்கு அந்த மனைவி நல்ல மனைவியாக இருந்திருப்பாங்க. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இறப்பில் வந்து ஒரு அழுகையும் வேதனையும் இருக்கும். தன் தாய் தந்தை இறந்து விட்டார்கள் என்று மகன்களோ மகள்களோ அழுகுவது வந்து பார்த்திங்க அப்படின்னா, அப்போ அப்பா அம்மா அவங்கள்ட்ட சரியான முறையில் இருந்திருக்காங்க, அவங்களுக்கு நல்ல வளர்ப்பு கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயங்களை செஞ்சுருக்காங்கன்னு அர்த்தம். ஒருத்தர் இறந்தவுடன் அவர் சொந்த பந்தமெல்லாம் அழுகிறது, நல்ல மனுஷன் போயிட்டானே அப்படின்னு அழுகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த உறவுகளுக்கான மத்தியில் அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு பந்தம், நல்லது கெட்ட விஷயத்துக்கு போயிருப்பார், எங்கே இருந்தாலும் முன்னிருந்து செயல்படுத்தியிருப்பார், யாரோ ஒருத்தவங்களுக்கு ஒரு உதவி பண்ணியிருப்பார், நல்ல காரியம் செஞ்சு கொடுத்துருப்பார், அந்த உறவு இரத்த பந்தத்திற்கான ஒரு உறவுகளை வந்து பார்த்திங்க அப்படின்னா அது தூண்டிவிடும். ஆனால் ஒரு மனிதன் இறந்து விட்டான் என்றால், ஒரு நாடே அழுகிறது என்றால், அவர்தான் சிறந்த தலைவன், புரட்சி கலைஞர், நமது கேப்டன் அவர்கள் மிகப்பெரிய மாபெரும் தலைவராக உருவெடுத்து விட்டார். அதான் உண்மை. நீங்கள் விஜயகாந்த் அவர்களை பற்றி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன விஷயம் இருக்குது, அது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, எந்த இடத்திலையுமே தன்னை ஒரு பெரிய மனிதராக அவர் காட்டிக்கொள்ள விரும்ப மாட்டார். நம்ம ஒரு பெரிய ஆள், ஒரு 150 படத்துக்கு மேலே பண்ணியிருக்கோம், நம்ம வெறும் ஹீரோவாகவே நடிச்சிருக்கோம், நம்ம அந்த ஒரு மனநிலை அவருக்கு இருக்காது. சக ஆர்டிஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, சின்ன சின்ன ஒரு வேடத்தில் வர்றவங்க கூட டைரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா புரட்சி தலைவர்கிட்ட, அதாவது விஜயகாந்த் அவர்கள்ட்ட போய் வந்து சகஜமாக பேசலாம், அவங்க குறைகளை கேட்கலாம், போகலாம், வரலாம், எல்லாமே பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு நெருக்கம் கொண்டவர் அவர். அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு முதல்ல வந்து பார்த்திங்கன்னா எம்எல்ஏவாக இருந்தார், அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்து எதிர்கட்சி தலைவரானாங்க. நல்ல ஒரு தலைவனை இந்த தமிழகம் இழந்து விட்டது, நல்ல ஒரு தலைவனை இந்த தமிழகம் இழந்து விட்டது, அதுதான் உண்மை. ஒரு மனிதன் எவ்வளவு பேர் புகழ் எல்லாம் சம்பாதிச்சாலும் தன்னுடைய உடல் நலத்தில் கொஞ்சமாவது அக்கறை இருக்கணும். முதல்ல அரும்பாடுபட்டு உழைத்து நிறைய சேர்த்து வச்சு அவர் தன்னுடைய உடலையும் பார்த்துருந்துருக்கணும். ரெண்டாவது, நல்ல மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய மன உளைச்சல்களை அவங்களால ஜீரணிச்சிக்கவே முடியாது. நல்லதே செய்தும் கூட அந்த மனிதனுக்கு நிறைய மன உளைச்சல்களை நிறைய தூண்டுதல் பேரில் வரும் பொழுது அவங்களால ஜீரணிச்சிக்கவே முடியாது. நீ நல்லா பாருங்கள், அரசியலில் காமராஜருக்கு அப்புறம் எந்த ஒரு கெட்ட பேரும் வாங்காத ஒரே தலைவன் யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா அது விஜயகாந்த் அவர்கள் மட்டும்தான். எந்த ஊழல் வழக்கும் கிடையாது, எந்த சொத்து குவிப்பு வழக்கும் கிடையாது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கொலை கொள்ளைக்கு அந்த இது கிடையாது, அடிதடி பஞ்சாயத்து இருக்காது, எதுவுமே கிடையாது. அவர்கிட்ட இருந்தது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அவதூறு வழக்குகள் மட்டும்தான். அது சரிக்கு சமமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசியல்வாதிகளுடைய மேடை பேச்சுகளில் வரக்கூடிய வார்த்தைகளை வைத்து காழ்ப்புணர்ச்சி காரணமாக அதில் புனையப்பட்ட வழக்குகளாக தான் மட்டும்தான் இருந்துச்சு. ஏன்னா நான் ஒரு வழக்கறிஞராக இருந்து சொல்கிறேன் நான். அப்போ கேப்டனை பொறுத்தவரை வந்து இனி அவர் மண்ணை விட்டு மறைந்து விட்டார், மார்கழி மாதம் சொர்க்கத்துக்கு சென்று விட்டார். யாருக்கும் கிடைக்காத மிகப்பெரும் பாக்கியம், தான் உழைத்த இடத்தில் வாங்கிய இடத்திலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் இன்றைக்கி துயில் கொண்டிருக்கிறார். அடுத்து அவருடைய மனைவி பிரேமலதா அவர்களை பற்றி பேசும் பொழுது, கேப்டனை பார்த்துக்கிட்ட விதம் அப்படின்றது மிகச்சிறந்த ஒரு விதம், அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இன்றைக்கி நிறைய மீடியாக்கள் வந்து பார்த்திங்கன்னா அவரை கஷ்டப்படுத்துகிறாங்க, காயப்படுத்துகிறாங்கன்னெலாம் போடுறாங்க, அதெல்லாம் ரொம்ப தவறுங்க. அதாவது ஒரு கணவன் ஒரு சம்பாத்தியத்தில் ஒரு பதவியோ ஒரு பகுதியோ ரெண்டு பகுதியோ இல்லை உற்றாருக்கோ உறவினருக்கோ கூட பிறந்தவங்களுக்கோ எடுத்து கொடுத்தா எந்த மனைவியாக இருந்தாலும் இந்த கலிகாலத்திலும் சரி எப்பயுமே சரி, நீங்கள் தேவைக்கு மீறி செலவு செய்கிறீங்க, போகிறீங்க, வர்றீங்க, இதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற ஒரு பக்குவத்தை தான் சொல்லுவாங்க முதல்ல. ஏன்னா எனக்கும் உங்கள் மேலே உரிமை இருக்குன்னு. ஆனால் விஜயகாந்த் ஐயா 5000 கொடுக்க சொன்னால் எம்பா ஒரு 10000 கொடுக்கலாங்க அப்படின்ற ஒரு மனப்பக்குவத்துக்கு உண்டானவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். தன் கணவன் கொடையாளி, ஒரு கொடை வள்ளல் என்பதை முழுமையாக தெரிந்து கொண்ட பின்பும் அந்த கொடைக்கு எந்தவித தடையும் இல்லாமல் கூடையே வாழ்ந்தார்கள். ஏன்னா ஒரு மனிதன் இருக்கும்போது வந்து அதனுடைய அருமை யாருக்கும் தெரியாது,
அந்த மனிதன் இழந்த பிறகு யோசிப்பாங்க, எங்கள் வீட்டுக்காரர் ஆசைப்பட்டார் அவங்களுக்கு செய்யணும் இவங்களுக்கு செய்யணும்னு சொல்லி, அவர் இருக்கும்போதே அதை நான் செஞ்சுருந்தேன் அப்படின்னா கூட அவர் மனசு நல்லா இருந்திருக்கும், ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்கும்லாம் பின்னாடி யோசிப்பாங்க. ஆனால் அப்படி கிடையாது. பிரேமலதா விஜயகாந்தை பொறுத்தவரை தன்னுடைய கணவனுடைய குடை வள்ளலுக்கு ஈடாக செய்யக்கூடிய அளவில் எல்லாத்துக்குமே செஞ்சாங்க. மிகப்பெரிய துரோகங்களால் வீழ்த்தப்பட்டவர் விஜயகாந்த், சூழ்ச்சிகளால் வீழ்த்தப்பட்டவர் விஜயகாந்த் அவர்கள் கேப்டன். ஆனால் எந்த இடத்திலேயும் தன்னுடைய மன தைரியத்தையும் மன வலிமையும் விடாமுயற்சியையும் அவர் விட்டே கொடுக்கல. தனக்கான செயல்பாடுகளில் எப்பொழுதுமே தனித்து நின்று சிங்கமாய் செயல்பட்டவர். அந்த குரலை கேட்கும்போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளவு ஒரு கம்பீரம் இருக்கும். ஆனால் சமீப காலமாக அவருக்கு கடந்த ஒரு 7 ஆண்டுகளாகவே சரிவர உடம்பு சரியில்லை, மருத்துவமனைக்கு சென்று அறுவை சிகிச்சை மேற்கொண்டு நிறைய விஷயங்களை மேற்கொண்டு அவர் ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டதில் அவங்களுடைய மனைவி மகன்களுடைய பங்கு மிக முக்கியமான பங்கு. அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜயகாந்த் பிரேமலதா அவங்களுக்கு வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் இந்த பத்திரிகை நண்பர்களை பொறுத்தவரையும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நமது நல்ல ஒரு பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு சோல் அது ஆக்டிவேஷனில் இருக்கும்போது அதற்கு நாம் துணை போகவில்லை அப்படின்னாலும் கூட அவர்கள் துவண்டு போகாத அளவுக்கு நம்மளுடைய கருத்துக்கள் இருக்கணும். ஏன்னா கேப்டனை பற்றி எவ்வளவோ பத்திரிகைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேவையில்லாத வார்த்தைகள்லாம் எழுதுனாங்க, போனாங்க, வந்தாங்க. ஆனால் அவர் இல்லை அப்படின்ற போது 24 மணி நேரமும் இந்த இரண்டு நாட்கள் அவரை பற்றி முழுமையாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நேரலை, யார் யார் வந்தாங்க, ஒவ்வொருத்தவங்களுடைய கருத்துக்களை எல்லாம் பதிவு பண்ணிங்க. இது அவர் இருக்கும்போது சில விஷயங்களை நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னோம்னா கண்டிப்பாக அவர் உண்மையிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பார். புகழ விரும்ப மாட்டார், இன்னும் நிறைய நல்லது செய்யணும் அப்படின்றத வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் விரும்பியிருப்பார். விஜயகாந்த் அவர்கள் விட்டு சென்ற பணியை கண்டிப்பாக அவருடைய மனைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் அவர்கள் மகன்கள் இருவரும் கண்டிப்பாக தொடருவாங்க. நிறைய மக்களுக்கு இன்னும் நல்லது செய்வாங்க. நமது கேப்டன் அவர்கள் நம்ம எல்லாத்தையும் விட்டு மீளா துயர் அடைஞ்சிருக்காங்க. இதுவரை எவ்வளோ தலைவர்கள் இறந்துருக்காங்க போயிருக்காங்க. பட் என்னை ரொம்ப ஆழமாக பாதிக்க வச்சது மிகவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மன சங்கடத்தில் உள்ள உண்டாக்குனது வந்து பார்த்திங்க அப்படின்னா கேப்டனுடைய இழப்பு தான் வந்து ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. பிரபஞ்சம் எப்பொழுதுமே வந்து நல்லவர்களுக்கு நிறைய கெடுதல்களை கொடுத்து பின்பு அவர்களுடைய வாழ்க்கையின் வரலாறை அவர்கள் மறைவுக்கு அப்புறம்தான் தெரிய வைக்குது. ஆனால் வாழும்போதே அவர்களுடைய வாழ்க்கை பயணத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பற்றி வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியில் கொண்டு வர மாட்டேங்குது. அதனால் இந்த பிரபஞ்சத்தில் பிறந்த நம்ம எல்லாரும், இந்த பிரபஞ்ச சக்தி நம்ம எல்லாத்துக்கும் இருக்குது, முடிந்த அளவுக்கு நல்ல மனிதர்களுக்கு நீங்கள் ஆறுதல் தரலனாலும் பரவாயில்ல, தயவு செய்து அவர்களுக்கு எந்த விதமான கெடுதல்களும் செய்யாதீங்க. ஏன்னா ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய நல்லது அவர் மூலியமாக 10 நபர்களுக்கு கிடைக்கும். அந்த 10 100 ஆகும், 100 1000 ஆகும், 1000 லட்சமாகும், 100 பல லட்சமாகும். அப்போ அந்த 100 லட்சம் பேர் பயனடைஞ்சவங்க அவங்களுக்குள்ளே ஒரு குணம் வரும், நம்ம இந்த மாதிரி பயன்பெற்று தானே வந்தோம் நம்ம. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒருத்தருக்காவது செய்யணுன்ற ஒரு விதையை அந்த இடத்துல ஊன்றக்கூடிய அளவுக்கான ஒரு விஷயங்கள் வந்து அவங்க மனசில் பதியும். அதனால் கேப்டன் நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டாங்க. கூடிய விரைவில் கேப்டன் அவர்களுடைய சமாதிக்கு சென்று அஞ்சலி செலுத்தணுன்ற ஒரு மனப்பான்மையோடு இருக்கேன் நான். நேரங்கள் சரியான அந்த வந்த பொழுது நான் கண்டிப்பாக போய் பார்க்கணும். நான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இருந்தவரை கேப்டன் அவர்களை நல்ல முறையில் பார்த்து எவ்வளவு முயற்சி செய்யணுமோ அவங்க முயற்சி செஞ்சாங்க. நீங்கள் பார்த்தீங்க சில பதிவுகள்லாம் பார்த்துருப்பீங்க, அவங்க முடி வெட்டு விட்ட மாதிரி, அதுக்கப்புறம் தலைக்கு ஹேர் டை போட்டு விட்டு அவங்களுக்கு நகம்லாம் வெட்டி விட்டு எல்லாம் செஞ்சு. நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நம்ம ஒரு 3rd பர்சனாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கே விஜயகாந்தை இவ்வளவு பிடிச்சிருக்கு, இவ்வளவு செய்கிறாங்க அப்படின்னா தன் மனைவி குழந்தைகள் மேலே எவ்வளோ கேராக இருப்பாங்க. எத்தனையோ பேர் உங்கள் அப்பா நல்லவருப்பா, உங்கள் அப்போ ஒரு நாள் நல்லாயிருக்கும், உங்கள் வீட்டுக்காரர் நல்லவர், உங்கள் வீட்டுக்காரனால் நல்லாயிருக்கும்னு சொல்லும்போது அந்த மனைவியினுடைய மனம் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்திருக்கும், அந்த பசங்களுடைய மனசு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்திருக்கும், அப்போ எந்த அளவுக்கு தன்னுடைய தகப்பனை அவங்க பார்த்துருப்பாங்க.
எந்த அளவுக்கு தன்னுடைய கணவனை பார்த்துருப்பாங்க, இதை தான் முதல்ல யோசிக்கணும். முதல்ல ரெண்டாவது, ஒரு அரசியல் அப்படின்றது வந்து, அரசியல் கட்சி என்பதே சூழ்ச்சிகள் நிறைந்தது. அதில் நிறைய எதிரிகள், நிறைய துரோகிகள், நிறைய வஞ்சகர்கள், இன்றைக்கி இங்கே இருப்பாங்க, நாளைக்கு அங்கே இருப்பாங்க. இதை எல்லாத்தையும் தாண்டி தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். முதல்ல அதெல்லாம் தாண்டி தனி ஒருவனாக வெற்றி பெற்று ஒரு தொகுதியில், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த 5 ஆண்டுகள்லேயே ஒரு எதிர்கட்சி தலைவனாக வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு தைரியத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜயகாந்த் அவர்கள், அன்றைய எலெக்ஷன்லாம் வந்து விஜயகாந்த் யார் கூட இருக்காங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்கன்ற ஒரு மனப்பக்குவம் இருந்துச்சு மக்கள்கிட்ட. இப்பையும் சரி, விஜயகாந்த் அவர்கள் விட்டு சென்ற அந்த பணிகள் எல்லாத்தையுமே அவர்கள் மனைவி தான தர்மங்களாக இருக்கட்டும், அடுத்து அரசியல் பணிகளாக இருக்கட்டும், அவர் செய்த சேவைகள் அனைத்தையும் மென்மேலும் பன்மடங்காக தொடங்கி விஜயகாந்த் கேப்டன் ஐயா அவர்கள் பேரில் இன்னும் பல சேவைகள் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவருடைய ஆத்மா சாந்தி அடைஞ்சு மீண்டா துயிலிருந்து, அந்த மீளா துயிலில் நம்மளை எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டார். அந்த நிலையில் எப்பயுமே கேப்டனுக்கு அந்த மனம் அந்த சொர்க்கத்தில் தான் இருக்கும். அவருக்கு 30,00,000 ரிஷிகளும் மகான்களும் அங்கே இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களுடைய ஆசீர்வாதம் பெற்ற கேப்டன் விஜயகாந்த் அவர்கள், அவருடைய புகழ் மென்மேலும் பரவ வேண்டும். இந்த பதிவின் மூலமாக இன்றைய பிரதமர் நமது மோடி ஐயா அவர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, கூடிய விரைவில் நீங்கள் எல்லாரும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இந்தியாவின் மிக பெரும் உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று உங்கள் எல்லாத்தையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.